கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தினுடைய வேதத்தை திருப்புவோம். Let's read 1 John chapter 2 verse 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as ye have heard that Antichrist shall come, even now are there many antichrists, whereby we know that it is the last time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. Little children, it is the last time. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி As you have heard that Antichrist shall come, இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். Even now are there many antichrists. அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Whereby we know that it is the last time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அநேக அந்திகிறிஸ்துகளை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் பேசியிருக்கிறார். Apostle John, when he was living in this earth, he had spoken of about many antichrists. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே ஒரு உலக தலைவன் சர்வாதிகாரியுடைய ஆட்சி நடைபெறும். After the secret coming of Lord Jesus Christ, this world will be ruled by a dictator. அந்த ஆட்சியானது 7 வருட காலம் நீடிக்கும். That rule will be extended up to 7 years. முழு உலகத்தையும் ஆளக்கூடிய உலக தலைவனாய் வருகிறவனுடைய பெயர் அந்திகிறிஸ்து. The name of the world ruler who will rule this world is called Antichrist. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வரக்கூடியதான இந்த அந்திகிறிஸ்து வெளியரங்கமாக ஒரு மனிதனாக இருந்து முழு உலகத்தையும் தன்னுடைய சர்வ அதிகாரத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனாய் இருப்பான். After the coming of Lord Jesus Christ, the Antichrist who is to come will be manifested as a world leader and will be a tyrant. அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வெளியரங்கமாய் இந்த உலகத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு அந்திகிறிஸ்துவை குறித்து அவர் இங்கே பேசுகிறது இல்லை. Apostle John does not speak about the Antichrist who will be revealed after the coming of Lord Jesus Christ. அவர் பூமியில் ஜீவித்த நாட்களிலேயே இந்த அந்திகிறிஸ்து இருந்ததாகவும் அந்த அந்திகிறிஸ்து மாத்திரமல்ல அநேக அந்திகிறிஸ்துகள் இருப்பதாகவும் சொல்கிறார். When he lived on this earth, he says that there were certain antichrists, and not only then, but after also there were many antichrists. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்திகிறிஸ்துவை நாம் இரண்டு விதங்களிலே கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தோம். We saw that we can find out that a person is an antichrist in two ways. ஒன்று, சுபாவத்தின் அடிப்படையாக கொண்டு அந்திகிறிஸ்துவை நாம் கண்டுபிடிக்கலாம். First, by his nature we can find out that person is an antichrist. 1 யோவான் 4 அதிகாரம் 2-3 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். We see that in 1 John chapter 4 verses 2 and 3. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the spirit of God. Every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God, and every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God. And this is that spirit of Antichrist whereof ye have heard that it should come, and even now already is it in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஆவி அதுவே. Every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God, and this is that spirit of Antichrist whereof ye have heard that it should come. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். And John also adds that even now already is it in the world. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போதும் அறிக்கையிடக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். We the children of God should always be confessing Lord Jesus Christ who came and shed his blood for us. எப்போதெல்லாம் பிரச்சனையின் வழியாக, போராட்டங்களின் வழியாக, பல எதிர்ப்புகளின் வழியாக, வியாதிகளின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்களோ, Whenever you pass through problems or trials or sicknesses in your life,
அப்போதெல்லாம் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். On those occasions you have to confess the holy blood of Jesus. இயேசுவின் மரணத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். We have to confess the death of Jesus. நாம் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுவதின் மூலமாக பிசாசின் அல்லது அந்திக்கிறிஸ்துவின் சகல வல்லமைகளையும் ஜெயிக்க முடியும். When we confess the blood of Jesus Christ, we can overcome all the powers of Antichrist. ஆகவே தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது பிசாசை ஒரு கூட்டத்தார் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Therefore, in the book of Revelations, we see that a group of people overcame him by the blood of the Lamb and by the word of their testimony. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனம். Revelations chapter 12 verse 11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பிசாசின் வல்லமைகளை அந்திக்கிறிஸ்துவின் வல்லமைகளை ஜெயிக்க முடியும். We can overcome the powers of Satan and Antichrist by the blood of the Lamb. அப்ப ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இயேசுவின் இரத்தத்தை நாம் வாயினால் அறிக்கை பண்ண ஒருபோதும் வெட்கப்பட கூடாது. So we should not feel ashamed to confess the blood of Jesus Christ by our mouth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ எப்போதெல்லாம் போராட்டத்தினுடைய கடந்து போகிறாயோ, Whenever you pass through troubles, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அதிகாலை வேளையிலே நீ இந்த இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிடும்போது, In fact, every morning, early in the morning, when you confess the blood of Jesus, உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய தோல்விகளை இயேசுவின் மரணத்துக்குள்ளே அறிக்கையின் மூலமாக கொண்டு வரும்போது, When you bring your weaknesses and your failures to the death of Jesus, உதாரணமாக நமக்கு கோப சுபாவத்திலிருந்து அல்லது வேறு ஏதாவது பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, you consider that you are a short tempered person and you have no deliverance from that. அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What should you do on those situations? அந்த குறிக்கப்பட்ட பாவ சுபாவத்தை, ஆண்டவரே இந்த பாவ சுபாவத்துக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், இந்த பாவ சுபாவம் என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது, இந்த கோபத்தை நான் இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். We must say, Lord, I am a slave unto this kind of sin and this nature of sin is within me. So I bring that to the death of Jesus. இதுதான் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற அனுபவமாய் இருக்கிறது. This is the experience of confessing Lord Jesus Christ who came in the flesh. எந்தெந்த பாவ சுபாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லையோ, In whatever kinds of sins you do not have deliverance, இல்ல சரீரத்தில் ஒரு வியாதி வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள், or suppose you have a sickness in your body, அந்த வியாதியின் பெயரை சொல்லி, ஆண்டவரே என்னுடைய இந்த வியாதியை நான் இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். You tell out the name of that sickness and say, Lord, I'm bringing this sickness into the death of Jesus. இதுதான் மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. This is the experience of confessing Lord Jesus Christ who came in the flesh. அடுத்துபடியாக யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது, Next apostle John says, அந்திக்கிறிஸ்துவை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? How can we find out if he is the antichrist? சுபாவத்தின் அடிப்படையை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். By the nature we can find out if they are antichrist. 1 John 2:22 Who is a liar but he that denieth that Jesus is the Christ? He is antichrist that denieth the Father and the Son. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திக்ரிஸ்து. இரண்டாவதாக அந்திக்ரிஸ்துவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Secondly, how can you make out antichrist? 1 யோவான் 2:22 நாம் வாசிக்கிறபடி, As we read in 1 John 2:22, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன்தான் அந்திக்ரிஸ்து. He is antichrist that denieth the Father and the Son. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அந்திக்ரிஸ்துவின் ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது இரண்டு காரியங்களை செய்கிறது. Dearly beloved, when the spirit of antichrist enters into a child of God, it does two things. ஒன்று, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண விடாத வண்ணம் ஒரு வெக்கத்தை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை அறிக்கை பண்ண விடாமல் தடுக்கிறது. It brings shyness to a child of God so that he does not confess with his mouth that Jesus Christ has come in the flesh. இரண்டாவதாக, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்க பண்ணுகிறது. Secondly, it makes us deny the Father and the Son. இப்பொழுது நாம் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்க்க வேண்டும். Now we have to examine our lives. நாம் படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா, அல்லது
மறுதலிக்கு கூடியவர்களா இருக்கிறோமா? Are we revealing our Lord Jesus Christ in near our houses, in our neighborhood, in our schools and in our workplaces, or are we denying him? எல்லாருக்கு முன்பாக வெக்கப்படாமல் தைரியமாக நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடுகிறோமா, அல்லது அறிக்கையிடுகிற விஷயத்தில் வெக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறோமா? Are we bold enough to confess Lord Jesus Christ who came in the flesh and shed his blood for us, or are we feeling ashamed to do that? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் முன்பாக எழும்பி சாட்சி சொல்ல வெக்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். Today many people of God are fearing and also feeling shy to stand up in the congregation and tell of the goodness that the Lord has done unto them. லூக்காவின் சுவிசேஷத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். Lord Jesus Christ says in the Gospel according to Saint Luke, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெக்கப்படுகிறவன் எவனோ, Whosoever is shy of myself and my word, அவர்களை குறித்து பிதாவின் மகிமையோடு நான் வரும்போது நானும் வெக்கப்படுவேன் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். And Jesus said, when I come with my father's glory, I too will be ashamed of them. லூக்காவின் சுவிசேஷத்திலே அப்படி இயேசு ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்வதை பார்க்கிறோம். We see that Jesus had told such thing in the book of Luke. ஆகவே நாம் ஒருபோதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வெக்கப்படக்கூடாது. So no one should we feel shy to confess Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக இந்த அந்தி கிறிஸ்துவை நாம் ஒரு எண்ணிக்கையின் மூலமாக அல்லது கணக்கு பார்ப்பதின் மூலமாக கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தோம். Secondly we saw that we can find out if a person is antichrist by calculation. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலே 17-18 வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். We see this in the 17th and 18th verse of Revelation chapter 13. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. And that no man might buy or sell, save he that had the mark, or the name of the beast, or the number of his name. Here is wisdom, let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. ஒரு மனிதனுடைய அல்லது மிருகத்தினுடைய, மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிற, அந்தி கிறிஸ்துக்கு மற்றொரு பேரு தான், வேதம் கொடுக்கிற மற்றொரு பேரு தான் மிருகம். The other name given by the scripture for antichrist is beast. மிருகம் என்று சொன்னால் எழுத்தின்படியான காட்டிலே ஜீவிக்கக்கூடிய மிருகம் அல்ல, விற்பாடு முழு உலக தலைவனாய் இருக்கக்கூடியவன் ஒரு மனிதன். After the secret coming of Lord Jesus Christ, one man will rule the whole world. ஆனால் அவனை வேதம் மிருகம் என்று அழைக்கிறது. But the scripture calls him as beast. அதுபோல இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ளே, இந்த உலகத்தில் உள்ள பிரபலமான மனிதர்களுக்குள்ள யாருக்குள்ளெல்லாம் புகுந்து கிரியை செய்கிறதோ அவர்களும் மனிதர்கள் அல்ல, மிருகமே. Similarly, to whom, in whomsoever the spirit of antichrist enters and works in them, they are also not men, but they are all beasts. அந்த மிருகத்தின் அல்லது அந்த குறிக்கப்பட்ட மனிதனின் நாமம், அந்த நேம்ல ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை பயன்படுத்தும் போது அதனுடைய கூட்டுத்தொகை 667 வரும்போது, when we apply the numerical value for the letters, each letter in the names of those persons, we can calculate or total it up to 666. அவர்கள் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியோடு இந்த உலகத்தில் கிரியை செய்திருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். We understand that they have worked in this world by the spirit of antichrist. நாம் கடந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் எப்படி அந்திக்கிறிஸ்துவாக கிரியை செய்தது என்பதை நாம் பார்த்தோம். In the past weeks we saw how the Roman Empire worked as the Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த ரோம சாம்ராஜ்யம் செய்த மற்றொரு காரியம் என்ன? What was the other thing done by the Roman Empire? AD 130 வருஷத்திலே, AD 70 வருஷத்திலே ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக யூதர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். In AD 130 and AD 70 by the Roman Empire the Jews were tortured. கடைசியாக யூதர்கள் ரோம சாம்ராஜ்யத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டு முழு உலகத்திலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். Finally as they were not able to bear the torture of the Roman Empire the Jews were scattered throughout this world. தங்கள் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு அந்நிய தேசத்திலே போய் யூதர்கள் அடிமைகளாக ஜீவித்தார்கள். The Jews left their own nation and went to alien nations and were slaves there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்பொழுது நாம் அடுத்த அந்திகிறிஸ்து யார் என்பதை தியானிக்க போகிறோம். Now we are going to meditate upon the next antichrist. இன்றைக்கு
ஹிட்லர் என்கிறதான ஒரு மிகவும் பிரபலமான ஒரு மனிதனை குறித்து நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். We are reading about Hitler, a tyrant in history. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லருடைய பங்கு மிகவும் அதிகமாக காணப்பட்டது. Hitler took a major part in the Second World War. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஹிட்லர் என்கிற வார்த்தைக்கு கம்ப்யூட்டேஷன் வேல்யூவை பயன்படுத்தும் போது அதனுடைய கூட்டுத் தொகை 666. When we use the computation numericals for the term Hitler, the total sums up to 666. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஹிட்லர் என்கிற வார்த்தைக்கு அந்த வேல்யூவை பயன்படுத்தி நான் சொல்கிறேன். I am giving you the total of the term Hitler using computation values. H என்கிற வார்த்தைக்கு 107 ஆயிருக்கிறது வேல்யூ. The value for the letter H is 107. I என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 108 ஆயிருக்கிறது. The value for the letter I is 108. T என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 119 ஆயிருக்கிறது. The value for the letter T is 119. L என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 111 ஆயிருக்கிறது. The value for the letter L is 111. E என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 104 ஆயிருக்கிறது. The value for the letter E is 104. R என்கிற வார்த்தைக்கு வேல்யூ 117 ஆயிருக்கிறது. The value for the letter R is 117. இதனுடைய கூட்டுத் தொகை 666. When we total it up, it amounts to 666. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். Let him that hath understanding count the number. இனி கிட்லருக்குள்ளே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி எப்படி புகுந்தது? அவன் ஒரு அந்திக்கிறிஸ்துவாகவே கிரியை செய்தான். எப்படி? Now we are going to see how the spirit of Antichrist entered into Hitler and how he worked or reacted as Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ரோம சாம்ராஜ்யத்தினால் யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். We saw that the Jews were scattered right through the world by the Roman Empire. இப்படி முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதிகமான யூதர்கள் வாசமணின இடம் ரஷ்யாவா இருக்கிறது. We see that Russia holds a major chunk of the Jews who were scattered throughout the world. முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் Though the Jews were scattered right through the world, யூத வம்சத்தின் அல்லது யூத இனத்தின் அதிகமான ஜனங்கள் குடியிருந்த தேசம் ரஷ்யாவா இருக்கிறது. The major portion of the Jews lived in Russia. இந்த ரஷ்யாவை ஹிட்லர் கைப்பற்றினான். Hitler captured this Russia. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் சமயத்திலே During the Second World War. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. செப்டம்பர் 19ஆம் தேதி 1941 வருடம் In 1941 September 19th the Hitler Russia Ukraine கைப்பற்றினார். The Hitler captured Ukraine. அங்கே கியூப் என்று சொல்கிறான இடத்திலே யூதர்கள் அதிகமாய் வாசமணினார்கள். There in the place called Cube Jews resided. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. செப்டம்பர் 19ஆம் தேதி ரஷ்யாவை கைப்பற்றினதான ஹிட்லர் Hitler after capturing Russia in September 19th ரஷ்யாவில் உள்ளதான உக்ரைனை அவன் பிடித்தான். He first took Ukraine. அதற்கு பிற்பாடு அங்கே அதிகமான யூதர்கள் வாசம் பண்ணுவதை அவன் அறிந்து Later he knew that most of the Jews were dwelling there. யூதர்கள் என்கிற வம்சத்தை உலகத்தில் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதுதான் ஹிட்லருடைய நோக்கமாயிருந்தது. It was Hitler's agenda to wipe out all the Jews in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஹிட்லர் எப்படி யூதர்களை அழித்தான் என்று சொல்வதற்கு முன்பாக Before I want to elaborate how Hitler had destroyed the Jews. இரண்டாம் உலக மகா சந்தர்ப்பத்தின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஹிட்லர் மூலமாக கொலை செய்யப்படுவார்கள் அல்லது அந்த அந்திக்கிறிஸ்துவின் மூலமாக கொலை செய்யப்படுவார்கள் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். And God had already given a prophecy by prophet Ezekiel how the Jews will be tortured by Hitler. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் போது When we turn our scriptures to the 37th chapter of Ezekiel முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Let's read the first 3 verses. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவேர் என்றேன்.
the hand of the Lord was upon me and carried me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley which was full of bones and caused me to pause by the round about and behold there were very many in the open valley and lo there were very dry and he said unto me son of man can these bones live and I answered O Lord God thou knowest Jesus Christ பிறப்பதற்கு முன்பாகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை தரிசனத்தில் காண்பிக்கிறார். Even before the birth of Lord Jesus Christ, Lord God had taken prophet Ezekiel to a valley in his vision and shown it with bones. ஒரு பள்ளத்தாக்கு முழுவதையும் அவர் தரிசனத்தில் கொண்டு காண்பித்தபோது ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் மனித எலும்புகளால் உலர்ந்து போன எலும்புகளால் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி காணப்பட்டது. When he was taken in his vision to a valley, he saw that was filled with dry bones. எசேக்கியேல் இந்த தரிசனம் கண்டபோது எழுத்தின்படியாக பூமியிலே அப்படி ஒரு பள்ளத்தாக்கு இல்லை. When prophet Ezekiel has seen his vision, literally no such valley was found in this world. இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் போது ஹிட்லரின் மூலமாக தம் சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக போகிற அழிவை குறித்து தான் ஆண்டவர் முன்கூட்டியே எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். The Lord had revealed it beforehand to prophet Ezekiel of the things that would happen to his people, that is the Israelites, during the Second World War. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தேவன் தீர்க்கதரிசனமாய் உரைத்தபடி அந்திக்கிசுவின் ஆவி இந்த யூத இனத்தையே அல்லது யூத வம்சத்தையே அழிக்கக்கூடியதாக காணப்பட்டது. To put it in other words, the spirit of Antichrist had worked to completely swipe out the Israelites or the Jews. இங்கே இந்த தீர்க்கதரிசன அதிகாரத்தில் ரெண்டு முக்கியமான அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Here in this prophecy, I am giving you two important experiences. இனி 12 வசனத்தில் அதே அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கும்போது, In the same chapter, verse 12, we read, ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் Therefore prophesy and say unto them, Thus say the Lord God, Behold, O my people, I will open your graves and cause you to come up out of your graves and bring you into the land of Israel. முதலாவது நான் தீர்க்கதரிசன வசனங்களை வரிசையாக சொல்கிறேன். First I am giving the prophecies in order. பிற்பாடு அது சரித்திர ரீதியாக எப்படி நிறைவேறினது என்பதை நாம் படத்தோடு பார்க்க போகிறோம். And later we will see with the help of illustrations how it came to pass. முதலாவதாக உலர்ந்த எலும்புகள் இருந்த ஒரு பள்ளத்தாக்கை அவர் காண்பிக்கிறார். First is showing a valley full of dry bones. இரண்டாவதாக 12 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, Secondly when we read verse 12, பிரேத குழிகளை திறந்து பிரேத குழிகளுக்கு உள்ளே இருக்கிற உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். He said, I will open the graves and I will bring you who were inside the graves out. அல்லது இஸ்ரேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். Or I will cause this to come upon the land of Israel. இனி அடுத்த தீர்க்கதரிசனம் என்ன? Now what was the next prophecy? அதே அதிகாரத்திலே, The same chapter, 22 வசனம், Verse 22. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை And I will make them one nation in the land upon the mountains of Israel and one king shall be king to them all and they shall be no more two nations neither shall they be divided into two kingdoms anymore at all இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது இந்த மூன்று தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறினது During the Second World War all these three prophecies were fulfilled முதலாவதாக இஸ்ரேல் தேசத்தை குறித்து உங்களிடத்தில் சுருக்கமாய் நான் சொல்கிறேன் Firstly I will give you a short description about the land of Israel சாலமோனுடைய மறைவுக்கு பிற்பாடு இஸ்ரேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது After the death of King Solomon Israel was divided into two சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் தலைமையிலே யூதா கோத்திரமும் The Jewish tribe under the leadership of Rehoboam the son of Solomon யெரொபெயாம் தலைமையிலே இஸ்ரேல் ராஜ்யமும் இப்படியாக ஒன்றாய் காணப்பட்ட தாவீதின் நாட்களில் சவுலின் நாட்களில் சாலமோன் நாட்களில் ஒன்றாய் காணப்பட்ட இஸ்ரேல் தேசம் சாலமோனுடைய மறைவுக்கு பிற்பாடு இரண்டாக உடைந்தது And the other group was the nation of Israel under the leadership of Jeroboam in this way the nation of Israel which was one in the time of King David and King Solomon were divided into two after the death of Solomon அப்படி இரண்டாக பிரிந்த அந்த இஸ்ரேல் ராஜ்யம்
எப்போது ஒன்றாக மாற்றப்பட்டது? And this Israel which was divided into two, when did they turn to be one once again? இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு விற்பாடு. After the Second World War. இஸ்ரேல் தேசம் ஒரு சுதந்திர நாடாக அறிமுகப்படுத்தப்பட்டது. Israel was introduced as an independent nation. அதற்கு ஒரே ஒரு ராஜா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு ராஜா தான் இருக்கிறார். And till now it has just got one king. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி மற்ற இரண்டு தீர்க்கதரிசனங்கள் எப்படி நிறைவேறினது என்று நாம் பார்ப்போம். Now we will see how the other true prophecies were fulfilled. முதலாவதாக எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை அவர் தரிசனத்திலே காண்கிறார். First he sees a valley full of bones in his vision. இது எப்போது நிறைவேறினது? When did it come to pass? இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் சந்தர்ப்பத்திலே. During the Second World War. ஹிட்லர் என்ன செய்தான்? What did Hitler do? யூதர்களுக்கு விடுதலை தருவதாக சொல்லி. He told that he was delivering the Jews. செப்டம்பர் 29 30 தேதிகளிலே. In the days September 29th and 30th. 1941 வருடம் செப்டம்பர் 29 30 இந்த இரண்டு நாட்கள். 29th and 30th of September in the year 1941. எல்லாருக்கும் விடுதலை தருகிறேன். எல்லாரும் நீங்கள் பாபியார் பள்ளத்தாக்குக்கு வர வேண்டும். அப்படி வராதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று ஒரு அறிவிப்பை எல்லா யூதர்களுக்கும் ஹிட்லர் அறிவித்தான். He promulgated to all the Jews saying, all the Jews had to come to that valley. I am going to deliver all of you and if you fail to come there, you will be killed. ஹிட்லருக்கு பயந்து இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? ரஷ்ய தேசத்திலே காணப்படுகிற சகல யூதர்களும் தங்களுடைய சிறு குழந்தைகளோடு, கை குழந்தைகளோடு, பிள்ளைகளோடு, இப்படி குடும்பம் குடும்பமாக தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய பொருள்களை தலையில் சுமந்து பாபியார் பள்ளத்தாக்கு வந்து சேர்ந்தார்கள். So in this way all the Israelites who were found in the Russian region, they came to the valley of Babiar along with their infants, their whole family and also their belongings. ரஷ்யாவிலே வாசமணின எல்லா யூதர்களும். All the Jews who were living in Russia. செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு அவர்கள் ரஷ்யாவிலே பாபியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே வந்து சேர்ந்தார்கள். They came and reached the Babiar Valley which is found in Russia at 8 AM in the morning of September 29th 1941. ஆனால் அந்த யூதர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாக ஹிட்லர் என்ன செய்தான்? தன்னுடைய படையை வைத்து, போர் வீரர்களை வைத்து அந்த பாபியாரிலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கை, அது ஏற்கனவே பள்ளத்தாக்கு தான், அதுல இன்னும் ஒரு ஆழமான குழியை 150 மீட்டர் நீளமும். And before these people arrived at that scene, Hitler had already ordered his army to dig out a great pit in that area. 30 மீட்டர் அகலமும், 100 feet wide and 30 feet deep, 15 மீட்டர் ஆழமும் உள்ளதான ஒரு பெரிய குழியை தோண்டினான். And it was a big pit with 15 meters depth. ஆனால் யூதர்கள் விடுவிக்கப்பட போகிறோம், சொந்த தேசத்துக்கு அனுப்பப்பட போகிறோம் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் குடும்பம் குடும்பமாக, குடும்பம் குடும்பமாக காலை 8 மணிக்கு இந்த பாபியார் பள்ளத்தாக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி 1941 வருடம் வந்து சேர்ந்தார்கள். On September 29th 1941 at 8 AM in the morning the Israelites gathered there with a great hope that they were going to be delivered and sent back to the nation. இங்கே நீங்கள் பார்ப்பது அந்த படம் தான், அதனுடைய உண்மையான படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். That is the picture you are seeing now. 1941 வருடம் செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு மேலே உள்ள படத்திலே வாலிப பிள்ளைகள் எல்லாம் அவன் திரும்பி இந்த பள்ளத்தாக்கிலே திரும்பி நிற்க சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். They were assembled there on 8 AM at 8 AM on September 29, 1941 and the picture above you can see the youths are made to stand with their backs to facing Hitler. அந்த பள்ளத்தாக்கின் குழியின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the picture of the pit also here. அந்த ஹிட்லருடைய ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள்? What did the army men of Hitler do? குடும்பம் குடும்பமாய், கை குழந்தைகளோடும், சிறு பிள்ளைகளோடும், வாலிப பிள்ளைகளோடும், குடும்பம் குடும்பமாய் பாபியார் பள்ளத்தாக்கிலே வந்த அந்த யூதர்களை எல்லாரையும் முதலாவது வஸ்திரத்தை கழட்ட சொன்னார்கள். First the army men commanded those people to be stripped of their garments, those people who came along with their families, the young children, even the infants also. ஹிட்லர் சொல்லும்போது எதற்காக அவன் வஸ்திரங்களை கழட்ட சொன்னார்கள்? Why did Hitler command them to strip them of their dresses? இவர்கள் அங்கும் இங்குமாக ஓடி தப்பித்துக் கொள்ள கூடாது. So that they won't run here and there and escape. அப்படி உரிந்து போட்ட வஸ்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருந்தது, அதனுடைய படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். And all the garments that were taken off from the people have been gathered together as a heap there. அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நபராக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர் எல்லாரையும் இந்த குழிக்குள்ள ஒவ்வொரு நபராக இறக்குகிறார்கள். And later he commanded them to get inside the pit one at a time. அந்த ஹிட்லருடைய போர் வீரர்கள்
அவர்களை சுட்டு கொன்றார்கள். And the people in the army shot them down. இப்படியாக அந்த பாபியார் பள்ளத்தாக்கு முழுவதும் யூத ஜனங்கள் உயிரோடு உள்ள அந்த பள்ளத்தாக்குள்ளே இறங்கி கொலை செய்யப்பட்டார்கள். சில நாட்களுக்குள்ளாக அந்த இடம் முழுவதும் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காக காட்சியளித்தது. In this way the people of Israel were made to enter into the pit and they were shot down and after a few months it turned into a valley full of bones. இப்பொழுது எசேக்கியேல் கண்ட தீர்க்கதரிசனத்தை அல்லது எசேக்கியேல் கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். Now let's once again come to the vision that Ezekiel saw. அங்கே என்ன எழுதப்பட்டது? ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை தேவன் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். Here it is written that Lord showed Ezekiel a valley full of bones. அங்கே காணப்பட்ட அந்த உலர்ந்து போன எலும்புகள் யார்? Who were the dry bones that were seen there? அந்த உலர்ந்து போன எலும்புகள் யார் என்பதற்கு தேவனே அர்த்தத்தை சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். We see that the God, Lord himself gave the meaning of the dry bones which were found there. அது வெறும் எலும்புகள் அல்ல. They were not just bones. அந்த உலர்ந்து போன எலும்புகள் யார்? Who were the dry bones? அவர்களே தேவ ஜனங்கள். They were the people of God. இஸ்ரவேல் ஜனங்கள். They were the Israelites. எசேக்கியேல் 37 அதிகாரம் 11 வசனத்திலே இதை படிக்கிறோம். We read that in Ezekiel chapter 37 verse 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் யாரு? எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட அந்த உலர்ந்து போன எலும்புகள் யார்? Who are the dry bones which Ezekiel saw in his vision? அந்த எலும்புகள் யார்? Who are the bones? ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. The Lord said they are the whole house of Israel. இனி 11 வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். Then he said unto me, Son of man, these bones are the whole house of Israel. Behold, they say, our bones are dried, and our hope is lost, we are cut off of our paths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப அந்த எலும்புகள் உலர்ந்து போன அந்த எலும்புகள் யார்? Who are the dry bones? தேவன் எசேக்கியேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். God is teaching Ezekiel. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. They are the whole house of Israel. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூத ஜனங்களுடைய நம்பிக்கை அற்று போகக்கூடிய விதத்தில் கிட்லருக்குள்ள அந்திக்கிசுவின் ஆவி பிரவேசித்து அவனை ஒரு அந்திக்கிசுவாய் மாற்றி தேவ ஜனங்களை உயிரோடு சிறுபிள்ளைகள் கை குழந்தைகள் என்று இரக்கம் பார்க்காமல் இந்த பாபியார் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காய் மாறினது. The spirit of Antichrist entered into Hitler and he turned out to be Antichrist and he tortured the children of Israel including the infants and the adults in the valley of Babier and filled it with bones. இப்படித்தான் எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல நான் வாசித்ததான அந்த எசேக்கியேலுடைய தரிசனமானது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது கிட்லருக்குள் பிரவேசித்த அந்திக்கிசுவின் ஆவியின் மூலமாக அது நிறைவேறினது. In this way the first 3 verses of Ezekiel chapter 37 was a vision that the Lord gave to Ezekiel and it was fulfilled during the world war in 1941. இனி அடுத்த தீர்க்கதரிசனம் எப்படி கிட்லர் மூலமாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see how the second prophecy was also fulfilled by Hitler. தேவன் கொடுத்த அடுத்த தீர்க்கதரிசனம் என்ன? What was the next prophecy by the Lord? எசேக்கியேல் 37:12. Ezekiel 37:12. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறார்? எழுத்தின்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரேத குழிக்குள் போய்விட்டார்கள். And the Lord says that literally the Israelites have gone to graves. பாபியார் பள்ளத்தாக்கிலே கிட்லரின் மூலமாக கிட்லரின் ராணுவத்தின் மூலமாக இந்த ஜனங்கள் பிரேத குழிக்குள்ளே போய்விட்டார்கள். By Hitler and his army in the valley of Babier the Israelites have gone to their graves. எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கும் இரண்டு நிறைவேறுதல் இருக்கிறது. For each prophecy it is fulfilled in 2 ways. முதலாவது எழுத்தின்படியான நிறைவேறுதல். First it is fulfilled literally. இரண்டாவது ஆவிக்குரிய நிறைவேறுதல். And secondly it is being fulfilled spiritually. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது எழுத்தின்படியான நிறைவேறுதல். Now we are seeing about the literal fulfillment of the prophecy. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிரேத குழிக்குள்ள போன உங்களை மறுபடியும் தோண்டி வெளியே எடுக்க பண்ணுவேன்.
The Lord said, "You who have gone to the graves, I will dig it up once again and bring you out." பிரேதக்குழியிலிருந்து மறுபடியும் வெளியே கொண்டு வருவே. I will bring you out of the graves. என்று ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு தீர்க்கதரிசனம் அளித்தார். And the Lord spoke through prophet Ezekiel. கிட்லரின் நாட்களில் அப்படியே அது சம்பவித்தது. It took place in the days of Hitler. இந்த யூதர்கள் கொலை செய்து குவிக்கப்படும்போது, when the Jews were slaughtered and put into a heap, இந்த கிட்லர் சில ஜிப்சிகளையும் சில ரஷ்யர்களையும் கூட அதிலே கொன்று அந்த குழியிலே புதைத்து விட்டான். Hitler also murdered some gypsies and some Russians and put them also in the graves. 99% அதிகமானவர்கள் யூதர்கள் தான். More than 99% were Jews. ஆனால் சில ரஷ்யர்களும் சில ஜிப்சிகளையும் அவன் அதிலே கொன்று இந்த பள்ளத்தாக்கிலே குவித்து விட்டான். And with them, along with them, there were a few Russians and gypsies also. அதனால் என்ன சம்பவித்தது? What happened because of that? இந்த ஆர்மிக்கு பயந்து இந்த கிட்லர் இந்த எவிடன்ஸை இந்த ஆதாரங்களை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டான். Hitler feared the Red Army and he wanted to wipe off all the evidences. 1941 வருடம்தான் யூதர்களை அவன் இந்த பள்ளத்தாக்கிலே உயிரோடு கொலை செய்து புதைத்தான். In the year 1941 he murdered the Jews in this valley. ஆனால் 2 வருடங்கள் பிற்பாடு, but after 2 years, அதாவது 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம், that is 1943 August, ரெட் ஆர்மிக்கு பயந்து முழு உலகத்துள்ள மற்ற தலைவர்களுக்கு பயந்து இவன் கொன்று குவித்த உயிரோடு கொன்று குவித்த அவருடைய எலும்புகளை எடுத்து ஆதாரம் எதுவும் இல்லாமல் அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டான். In the year 1943, fearing the Red Army, he wanted to wipe off all the evidences of his murders. அதற்காக அவன் என்ன செய்தான்? What did he do for that? 327 சிறை கைதிகளை பிடித்து, he took the 325 prisoners, அவர்களுக்கு குடிக்கும்படியாக மதுபானத்தை கொடுத்து, and made them drunk. அந்த பாபியார் பள்ளத்தாக்கிலே பிரேத குழிக்குள் புதைக்கப்பட்டதான யூதர்களுடைய எலும்புகளை மறுபடியும் தோண்டி எடுக்க பண்ணினான். And made them dig out the bones which were found in the valley of Babir. அந்த உண்மையான படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். We can see the true photograph of this in this chart. 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே, in the year 1943 in the month August, ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say? இஸ்ரவேல் வம்சத்தாரே, பிரேத குழிகளுக்குள்ளே இருக்கிறதான உங்களை பிரேத குழிகளை திறந்து பிரேத குழியிலிருந்து மறுபடியும் வெளிப்பட பண்ணுவேன், வெளியே கொண்டு வருவேன். Oh my people, I will open your graves and cause you to come up out of your graves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக கிட்லர் என்ன செய்தான்? அந்த பிரேத குழிகளை திறந்து அந்த பிரேத குழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய யூத எலும்புகளை வெளியே கொண்டு வந்தான். In this way Hitler opened the graves and brought out the bodies or the bones which were found inside the graves. உலகத்தில் எந்த ஒரு உலக தலைவனுக்கும் சர்வாதிகாரிக்கும் இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதே இல்லையாம். No dictator in this world was so cruel and beastly as this Hitler. எவ்வளவு கொடூரமாக யூதர்களை பாபியார் பள்ளத்தாக்கிலே கொன்று குவித்தானோ, as cruelly as he had killed the Israelites in the valley of Babir, அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஹிட்லருக்கு உண்டாயிருந்தது. Hitler was forced to destroy those evidences. ஏனென்றால் ரெட் ஆர்மி ஆனது பெர்லினை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. For the Red Army was approaching Berlin. மாத்திரமல்ல முழு உலகத்திலேயும் ஹிட்லருக்கு எதிர்ப்பு உண்டாகிக் கொண்டிருக்கிறது. Not only the whole world, there was strong opposition for Hitler. இப்படி யூதர்களை கொடுமையாக கொன்று குவித்ததான அந்த ஆதாரங்களை அழித்தே தீர வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஹிட்லருக்கு உண்டாயிற்று. Hitler had to destroy all the evidences as to how he had cruelly tortured and slaughtered the Israelites. பாபியார் பள்ளத்தாக்கிலே அந்த பிரேத குழிகள் திறந்ததான வருஷமும் அதிலே உள்ளதான எலும்புகளை அவன் ஆதாரம் இல்லாமல் அல்லது ஆதாரமாய் வைக்காமல் அந்த சுட்டெடுத்த சம்பவம் நடந்தது. 1943 நடந்தது. In the year 1943 we see that he opened up the graves and burnt all the bones to destroy off the evidences. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை பாருங்கள். We can see the power in the word of God. இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது இயேசுவும் பிறக்கவில்லை. When this prophecy was told out, Jesus Christ was not there. ஹிட்லரும் பிறக்கவில்லை. Hitler also was not in this world. உலக மகா யுத்தங்களும் நடக்கவில்லை. Even the world wars were not waged then. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த 37 அதிகாரம் முழுவதும் சொல்கிறார். In this world, chapter 37 using prophet Ezekiel, the Lord has clearly spelled out the outcome of the second world war. இந்த சம்பவத்தின் போதுதான் யூதர்கள் மேல்
முழு உலகத்திலும் ஒரு அனுதாபம் உண்டாயிற்று. In during this incident only there was a great sympathy wave towards the Jews from the whole world. கிட்லர் யூதர்களை உலகத்திலே இராதவனும் யூதன் என்கிற இனமே இருக்க கூடாது என்கிற வைராக்கியத்தோடு எல்லா யூதர்களையும் கொலை செய்யக்கூடிய காலமாய் அது காணப்பட்டது. It was a time when Hitler with all zeal wanted to destroy and obliterate the Jews right through this world. ஒரு யூதன் தன்னை யூதன் என்று சொல்லிக்கொள்ளவே பயந்த காலம் அது. It was a time when a Jew feared to call himself a Jew. யூத இனத்தை வேரோடு அனிப்பேன் என்ற வைராக்கியத்தோடு அவன் கிரிய செய்த காலம் அது. It was a time he was working with all zeal to destroy root up the Jews. ஆனால் சம்பவித்தது என்ன தெரியுமா? Do you know the outcome? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே யூத இனம் பிரேத குழிக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. Firstly, according to the word of God, the tribe of Jews were taken inside the graves. ரஷ்யாவிலே காணப்படுகிற பாபியார் பள்ளத்தாக்கிலே கிட்லரின் இராணுவம் அந்த யூதர்களை உயிரோடு அந்த பள்ளத்தாக்கிலே கொன்று குவிப்பதை நாம் பார்க்கிறோம். We see that the army of Hitler had killed all the Jews in the valley of Babiyar in Russia. இதுதான் எசேக்கியேல் 37 ஆம் அதிகாரத்திலே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காக எசேக்கியேல் தரிசனம் காண்கிறார். This is what in Ezekiel chapter 37 Ezekiel sees in his vision a valley full of bones. இனி எசேக்கியேல் கண்ட தரிசனத்தின் இரண்டாவது தீர்க்கதரிசனம் 12 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரேதக்குழிக்குள் காணப்படுகிற உன்னை பிரேதக்குழியை திறந்து வெளியே கொண்டு வருவேன். Then the second prophecy by Ezekiel, if we read in verse 12, there it is written, "You who were in the graves, I will open it up and cause you to come out of it." தேவன் எசேக்கியேலை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே எந்த கிட்லர் யூத இனத்தை அழிக்க முடியாக பாபியார் பள்ளத்தாக்கிலே உயிரோடு யூதர்களை கொன்று எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காய் அதை மாற்றினானோ. As according to the prophecy of Ezekiel, which Hitler had killed all the Jews in the valley of Babiyar and made it into a valley of bones. அதே கிட்லர் தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின்படியே அதே பிரேத குழியை திறந்து யூத எலும்புகளை பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். That same Hitler, according to the prophecy of God, opened up the same graves and brought out the bones of all the Israelites. இப்படியாக இரண்டாவது தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. In this way the second prophecy also was fulfilled. இனி மூன்றாவது தீர்க்கதரிசனம் என்ன? Now what is the third prophecy? எசேக்கியேல் 37:22 இலே வாசித்தபடி. As we read in Ezekiel chapter 37 verse 22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதிலே வாசித்தபடி இரண்டு ராஜ்யங்களும் ஒரே ராஜ்யமாய் மாறினது. As we read there both the two kingdoms turned out to be one nation. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு 1948 ஆம் வருடத்திலே இஸ்ரேல் தேசம் சுதந்திர நாடாக மாற்றப்பட்டது. After the second world war in the year 1948 Israel became an independent nation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. After at the end of the first world war the Jews had a permission to return back to their nation. ஒவ்வொரு உலகப் போருக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதை நாம் பார்க்கலாம். We see that there is a connection between each world war and the Jews. உலகப் போரின் போது अनेक நாடுகளுக்கு பாதிப்பு உண்டானது. There was a disturbances in many nations during the world wars. ஆனால் ஒவ்வொரு உலகப் போரின் போதும் ஆதாயம் பெற்றது தேவ ஜனங்கள் யூத ஜனங்களாக இருக்கிறார்கள். But we see after each world war it was the people of God or the Jews who gained. முதலாம் உலக மகா யுத்தத்தின் முடிவிலே முழு உலகத்திலும் சிதறிக்கிற யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. After the end of the first world war the Jews who were scattered right through the world got a permission to return to their homeland. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்களுக்கு சொந்த தேசமே கிடைத்தது. After the end of the second world war they got their own land. இனி வெகு சீக்கிரத்திலே இந்த உலகம் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை சந்திக்க போகிறது. Sooner the world is going to face the third world war. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு சொந்த ஆலயம் கிடைக்க போகிறது. And at the end of the third world war the Jews will get their own temple. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற காரியம் என்ன? What do we understand from this scripture passage? முழு உலகத்திலும் யூதன் என்கிற ஒரு இனமே இருக்க கூடாது என்று அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கிட்லருக்குள் பிரவேசித்து அவனை ஒரு அந்திக்கிறிஸ்துவாய் மாற்றி கிரியை நடப்பித்தது. The spirit of antichrist has entered into Hitler and changed himself as antichrist to wipe out the Jewish people from the world. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். He that hath understanding let him count the number. கிட்லர் என்கிறான வார்த்தைக்கு நாம் கம்ப்யூட்டேஷன் வார்த்தையிலே வேல்யூவை போட்டு பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ 666. When we assign the computation values for the word Hitler, the total summed up to 666. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த கிட்லர் யூத இனத்தை அழித்தாலும்
even though Hitler destroyed the Jews. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? What was the promise given by the Lord to them? பிரேத குழிகளில் இருக்கிற உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். You who were in the graves, I will bring you out. இப்படியாக அழுகி நாற்றம் எடுத்து நிலவரத்தில் எலும்புகளாய் காணப்பட்ட அவருடைய அந்த எலும்புகளை கிட்லரின் ராணுவம் மறுபடியும் தோண்டி வெளியே கொண்டு வந்தது. In this way, the bodies of the Jews, which was decayed, decomposed and stinking, the army of Hitler dug them out once again and brought them out after the graves. இந்த சம்பவத்தினால் முழு உலகத்தின் பரிதாபமும் இந்த யூதர்களுக்கு கிடைத்தது. Because of this incident, there was a sympathy wave for the Jews from this world. மறுபக்கத்திலே இந்த சம்பவத்தின் நிமித்தமாக அவர்கள் சொந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். On the other hand, by this incident, they received their own nation. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை திரும்பி பாருங்கள். Today, just turn and see the land of Israel. எல்லா வல்லரசு நாடுகளும் பயப்படக்கூடிய விதத்தில். It is a place of fear for all the superpowers. எல்லா வல்லரசு நாடுகளுக்கும் சவாலிடக்கூடிய இடத்தில். It is posing a challenge to the superpowers. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் எல்லா விதங்களிலும் கொடிகட்டி பறக்கிறது. Now Israel is riding high of all the nations. இதுவரைக்கும் இந்த தீர்க்கதரிசன வசனத்தின் எழுத்தின்படியான நிறைவேறுதலை நாம் பார்த்தோம். Till now we have been seeing the literal fulfillment of these prophecies. இனி இந்த வேத பகுதியில் ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் இருக்கிறது. Now there is a spiritual fulfillment also. எலும்புகள் நிறைந்த பலத்தாக்கு. A valley full of bones. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What did the Lord say? ஆவியின் மூலமாக. In a spirit. நரம்புகள் அதோடு சேர்ப்பேன். I will lay the sinews upon it. தோலை உண்டாக்குவேன். I will bring the skin. மாம்சத்தை உண்டாக்குவேன். I will bring up flesh. அதிலே மறுபடியும் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். And I will allow the breath to enter into it. அப்போது என்ன செய்யும்? And what will it do? ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்கும். It will stand up as a great army. இன்றைக்கு முழு உலகத்திலும் இஸ்ரேலின் ராணுவம் மிக சக்தி வாய்ந்த பிரபலமான ஒரு தேவ சேனையாக நின்று கொண்டிருக்கிறது. Now in this whole world we can see the Israelite army is a formidable force. விசேஷமாக இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிற்பாடு இஸ்ரேல் தேசத்தை சுற்றியிருந்த அநேக நாடுகள், எகிப்து உட்பட அநேக நாடுகள் இஸ்ரேல் தேசத்தை அழிப்போம் என்று சொல்லி அநேக நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தது. Especially after the second world war, all the nations round about Israel, including Egypt, had tried to destroy the Israelites. ஆனால் ஆறே ஆறு நாட்களுக்குள்ளாக தனி ஒரு ராணுவமாய் தேவ சேனையாய் நின்று தன்னிடத்திலே படையெடுத்து வந்த எல்லா நாடுகளையும் இஸ்ரேல் ஜெயித்தது. But just in 6 days, Israel became a formidable force, realizing the dreams of God and overcoming all the other armies. எத்தனை அரபு நாடுகள் கூட்டு சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக பலமுறை படையெடுத்தும் ஒரு முறை கூட இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலை ஜெயிக்க முடியவில்லை. Many a times have the Arabs combined together to form a combined Arab league and have tried to march against the Israelites. Till now they were not victorious. காரணம் என்ன? What was the reason? ஆறு நாள் யுத்தம். The 6-day battle. ஆறு நாள் யுத்தம் என்று நீங்கள் சரித்திரத்திலே பார்க்கலாம். We can see that in history of the 6-day battle. எகிப்து உட்பட அநேக அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தது. Many Arab nations including Egypt came against the Israelites. இஸ்ரேல் சொந்த நாடாக சுதந்திர நாடாக மாறின பிற்பாடு, இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு. This is after the war and after Israel became an independent nation. இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிற்பாடு. After the second world war. சுதந்திர நாடாக இஸ்ரேல் மாற்றப்பட்டது 1948ல். In the year 1948 Israel became an independent nation. அதற்கு பிற்பாடு ஆறு நாள் யுத்தம் நடைபெற்றது. After that was a 6-day war. இப்பொழுது எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசிக்கும் போது. Now when we read Ezekiel chapter 37. 10வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரணிந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். So I prophesied as he commanded me, and the breath came into them, and they lived and stood up upon their feet, an exceeding great army. இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனம். This word is a prophecy. இந்த தீர்க்கதரிசனம் இப்போ நிறைவேறி இருக்கிறது. This prophecy also is fulfilled now. அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். They stood up upon their feet an exceeding great army. ஒரு ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. A spirit entered into them. அதற்கு பிற்பாடு அவர்கள் காலூன்றி இந்த உலகத்திலே மகா பெரிய சேனையாய் நிற்பார்கள். After which they will stand up as a great and exceeding great army. நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் நடந்த யுத்தத்தை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். Just go and read about the wars that Israel has waged. அநேக அரபு நாடுகள் பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலை அபகரிக்கும்படியாக யுத்தம் அணிந்தது. Many Arab countries combined together on many occasions to fight and overcome Israel. ஒரு நாடு அல்ல,
Not one nation. ஒரு நாட்டின் ராணுவம் அல்ல. Nor the army from one nation. அனேக அரபு நாடுகள் கூட்டுச் சேர்ந்து இஸ்ரேலைப் பார்க்கலும் படைபலம் அதிகமுள்ள நாடுகள். It came as a combined Arab league with a stronger army than Israel. ஆனால் தன்னிடத்திலே படையெடுத்து வந்த அந்த நாடுகளுடைய ராணுவத்தை ஒப்பிடும்போது இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு ராணுவம் இல்லை. But when compared to the armies that came against Israel, Israel did not have such an equipped army. ஆனால் அதர்சனமாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரேல் தேசத்திலே காணப்படுகிறார். But the invisible God and the Holy Spirit was found in the land of Israel. எத்தனை நாடுகள் படையெடுத்து வந்தாலும் அவர்கள் இன்றைக்கு ஜெயித்து விட்டார்கள். Even though many nations came together against them, they have overcome everybody. அப்படி ஜெயித்து சில பகுதிகளை அபகரித்துக் கொண்டார்கள். அரபு நாடுகளிலிருந்து சில பகுதிகளை அபகரித்துக் கொண்டார்கள். After winning them, they have even conquered certain places of theirs. இதெல்லாம் எழுத்தின்படியான நிறைவேறுதல். These are the literal fulfillment. இதிலே ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் மறைந்திருக்கிறது. There is a spiritual fulfillment also hidden in it. நான்கு காரியங்களை நாம் பார்க்கிறோம். We are seeing four things. ஒன்று எலும்புகள். First bones. இரண்டாவது நரம்புகள். Second sinews. அதை நீங்கள் வாசிங்கள் ஆறாம் வசனத்திலிருந்து. We can read in verse 6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே. And I will lay sinews upon you and will bring up flesh upon you and cover you with skin and put breath in you and ye shall live and ye shall know that I am the Lord. இனி ஏழாம் வசனத்தை வாசிக்கும்போது. Verse 7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். So I prophesied as I was commanded, and as I prophesied there was a noise, and behold the shaking, and the bones came together, bones to his bone, and when I beheld, lo, there the sinews and the flesh came up upon them, and the skin covered them above, and there was no breath in them. Then said he unto me, prophesy unto the wind, prophesy son of man, and say unto the wind, thus say the Lord God, come from the four winds, O breathe, and breathe upon these slain, that they may live. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எழுத்தின்படியாக இஸ்ரேல் தேசத்திலே நிறைவேறிவிட்டது. These prophecies have literally been fulfilled in the land of Israel. முழு உலகத்திலும் சிதறி கிடந்ததான எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது போல, முழு உலகத்திலும் சிதறி கிடந்த யூதர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்து விட்டார்கள். As the bone came to his bone, the Israelites who were scattered through this world came together to their homeland. தேவன் அவர்களுக்கு தோளை கொடுத்து மாம்சத்தை கொடுத்து பெரிய பாதுகாப்பை கொடுத்து ஆவியை கொடுத்து அவர்களை ஒரு மகா பெரிய சேனையாக இன்றைக்கு வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய விதத்தில் இந்த உலகத்திலே அவர்களை நிறுத்தி இருக்கிறார். The Lord had given them sinews, flesh, skin, protection and then spirit, and them now God has placed them as a great challenge even to the superpowers. ஆவிக்குரிய பிரகாரமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசனத்திலிருந்து அல்லது இஸ்ரேல் தேசத்திலே தேவன் நடப்பித்த காரியத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற தூது என்ன? Oh dear child of God, what is the message that the Lord wants to convey to us through this? நீ நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாயா? Have you lost your hope? ஒரு உலர்ந்து போன எலும்புகளாக நீ தேவ சமூகத்திலே காணப்படுகிறாயா? Are you found in the presence of God like a dry bone? கர்த்தருக்காக இந்த பாவம் நிறைந்த பொல்லாத உலகத்தில் என்னால் ஜீவிக்க முடியவில்லை என்கிற ஏக்கத்தோடு நீ இருக்கிறாயா? Are you yearning and crying saying that in the world full of sin I'm not able to live for my Lord? பாவத்தை எப்படி ஜெயிப்பது? How to overcome sin? என்னால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியுமா? Can I overcome the sin? என்னால் கர்த்தராக இயேசுவின் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? Can I be caught up in the secret coming of Jesus? இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஜெய ஜீவியம் செய்ய முடியுமா? Can I lead a holy life in this evil world and can I lead a victorious life? நம்பிக்கை அற்று போயிற்று. A life without hope. 11வது வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள்
நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் Then he said unto me son of man these bones are the whole house of Israel behold they say our bones are dried and our hope is lost we are cut off of our pots இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் போது கிட்லருடைய கொடுமைக்கு பயந்து ஒவ்வொரு யூதனும் இந்த வசனத்தை தான் பேசிக்கொண்டிருந்தான் Each Jew was talking only this verse during the Second World War, seeing the threatenings of Hitler. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. Our hope is lost. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. Our hope is lost. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். We are cut off. ஆனால் சம்பவித்தது என்ன? But what happened? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் சம்பவிக்க பண்ணினது என்ன? What did the Lord cause to come upon the Israelites literally? ஒரு காலத்தில் அழிந்து போவோம் யூதன் என்கிற இனமே உலக வரைபடத்தில் அந்த யூத ராஜ்யமே இல்லாத அளவுக்கு போன ஒரு காலகட்டம் உண்டு. Once there was a time when the people of Jews were not to be found through this world. ஏடி 135 முதல் ஏடி 1919 வரை. From AD 135 to AD 1019. அதுவரையிலும் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கிற தேசமே இல்லை. Until the year AD 1919 there was no Israel in the world map. அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தில் இஸ்ரேல் யூதர்கள் இல்லாத அளவுக்கு அது அனத்தர்கள் கரத்திலே காணப்பட்டது. It was found in the hands of the enemy so that we could not find out an Israel nation. சத்துருக்கள் அதை உரிமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். The enemies were there. தேவன் ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் பண்ண அந்த வெளியேறப்பட்ட தேசம் சத்துருக்கள் உரிமை கொண்டாடினார்கள். And God had promised the land to Abraham but the enemies were taking hold of it now. அவருடைய பதில் என்ன? What was the answer? அவருடைய அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று. They said our hope is lost. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். We are cut off for our paths. எழுத்தின்படியாக தேவன் அவர்களை மகா சேனையாக மாற்றி விட்டார். But literally God has changed them into a great army. இனி ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வேத பகுதி நம்மை காட்டுகிறது. The spiritually the scripture passage so shows about us. இன்றைக்கு அந்திக்கிறிஸ்துவின் ஆவி நம்மை ஒரு பிரேத குழியிலே தள்ளும்படியாக பிரயாசப்படுகிறது. Today the spirit of antichrist is trying to push us into a grave. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனை விட்டு பிரித்து separating each child of God from God பாவம் என்கிற பிரேத குழிக்குள்ளே in the grave called sin மாம்சம் என்கிற பிரேத குழிக்குள்ளே in a sepulcher called flesh உலகத்தின் இன்பங்கள் உலகத்தின் நாகரிகங்கள் உலகத்தின் வேஷங்கள் என்கிற பிரேத குழிக்குள்ளே தள்ளுகிறது. In the pleasures of this world, fashions of this world, these are the graves he is pushing us into. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? But what does the Lord say? இந்த இடத்திலே கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே. Oh dear child of God who has come here. அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்டது போல உன்னை பார்த்து கேட்கிறார். The Lord is asking you as he asked Ezekiel the other day. மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? Son of man will the bones live? உயிர் அடையும் என்று சொல்ல எசேக்கியேலுக்கு விசுவாசம் இல்லை. Ezekiel did not have the faith to say that it will live. ஏனென்றால் அந்த எலும்புகள் அந்த அளவுக்கு உலர்ந்து போயிருந்தது. For the bones were so dry. நம்பிக்கை இழந்து போயிருந்தது. There was no hope. உயிர் அடையாது என்று சொல்ல பயம். And he also feared to say that it will not live. ஆகவே எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? So what was Ezekiel's answer? ஆண்டவரே அது உமக்கே தெரியும். Lord thou knowest. தேவன் கேட்கிறார் இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? Then God asked will the bones live? ஆனா எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? But what did Ezekiel answer? உயிர் அடையும்னு சொல்லல. He never told that it will live. உயிர் அடையாதுன்னு சொல்லல. Nor did he tell that it will not live. உமக்கு தான் தெரியும். Lord thou knowest was answer. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Dear child of God. அதே வார்த்தையை இப்போ தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். The Lord is asking the same question to you. அந்த எலும்புகள் வேறு யாரும் அல்ல. The bones are no one else. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நீயே. You the spiritual Israelite. நீயே ஆவிக்குரிய இஸ்ரவேலன். You are a spiritual Israelite. உன்னை இன்றைக்கு அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இந்த பிசாசின் ஆவி பாவத்தின் பிரேத குழியில் மாம்சத்தின் பிரேத குழியில் உலக சிற்றின்பத்தின் பிரேத குழியில் உங்களில் அநேகரை தள்ளி இருக்கிறது. The spirit of antichrist has pushed many of you into the grave called sin, into the grave called flesh and into the grave called the pleasures of this world. மாயையான பல காரியங்களை அது மாயை என்பதை அறிந்தும் அது அழிந்து போகக்கூடிய காரியம் என்று அறிந்தும் அதை வெறுக்கவோ விடவோ முடியாமல் நம்பிக்கை இழந்த நிலவரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுகிறீர்கள். Though you have seen many vanities, knowing that it is a vanity, you are not able to forsake those things. என்னால் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? Can I be caught up in the coming of Jesus? இந்த பெந்தகோஸ்தே உபதேசத்தின்படி ஒரு ஜீவியத்தை வாலிபனாகிய நான் இந்த உலகத்திலே செய்ய முடியுமா? Can I as a youth lead the life according to these Pentecostal doctrines? இந்த உலகத்தை ஜெயிக்க தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு விசுவாசியாகிய எனக்கு அது முடியுமா?
Can I, a believer, a child of God, overcome this world? என்றால் அந்திக்ரிஸ்தின் வல்லமை உங்களை பிரேதக்குழியிலே தள்ளுபடியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. For the spirit of Antichrist is trying to push you into this grave. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? But what does the Lord say? அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு ஆவியை அனுப்புகிறார். He sends a spirit into that bones. அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து That bone came one bone to another. அதற்கு நரம்பு கொடுக்கப்பட்டது. And sinews were laid upon it. அதற்கு மாம்சம் கொடுக்கப்பட்டது. And it was given flesh. அது தோலினால் மூடப்பட்டது. Then it was covered with skin. அதற்கு விற்பாடு And after that ஒரு தீர்க்கசனம் உரைக்க முடியாய் தேவன் சொல்லுகிறார். God asked him to prophesy. ஆவியை நோக்கி தீர்க்கசனம் உரை. A prophecy unto the wind. காற்று திசை நான்கிலிருந்து ஆவியே வந்து நீ இதற்குள்ளே பிரவேசி. And he had to say, "Come from the four winds, O breath, and breathe upon these." இதைக் காட்டுகிறது. What does this show? எலும்புகள் என்று சொல்லுவது அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. Bones show the apostolic doctrines. நரம்புகள் என்று சொல்லுவது ஐக்கியத்தை காட்டுகிறது, அன்னியோனியத்தை காட்டுகிறது. Sinews show the fellowship. மாம்சம் என்று சொல்லுவது அப்பம் பிட்கிறதுலே காட்டுகிறது. Flesh shows the breaking of bread. தோல் என்று சொல்லுவது ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. Skin shows the prayer life. இந்த நான்கு காரியங்களையும் அப்போஸ்தல 2:40 நாம் வாசிக்கிறோம். We see these four things in Acts of Apostles chapter 2 verse 44. நான் எசேக்கியேல் கண்ட தரிசனத்துக்கு ஆவிக்குரிய நிறைவேறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm giving you the spiritual interpretation of the vision that Ezekiel saw. இதுவரை எழுத்தின்படியான நிறைவேறுதலை சரித்திரபூர்வமாக இரண்டாம் உலக யுத்தத்தின் சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். Till now we saw the literal fulfillment of those vision by reading the world history. அப்போஸ்தல 2:42. So Apostles chapter 2 verse 42. And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in the prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்த உபதேசம் என்பது எலும்புகளுக்கு பரிசுத்தவான் கொடுத்த வெளிப்படுத்தல் தான் உபதேசம். எலும்புகள் உபதேசத்தை காட்டுகிறது. Apostolic doctrines is the doctrines given by the saints. அன்னியோனியத்திலும் இரண்டாவது அன்னியோனிய நரம்பு. Secondly, fellowship shows us in you. நரம்பு நம்முடைய சரீரத்திலே ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறது. The sinews bring a fellowship in with the members of our body. அப்பம் பிட்குதலிலும் breaking of bread. ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in prayers. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. Dearly beloved, this is a special spirit that should enter into the New Testament church. இன்றைக்கு இங்கே காணப்படுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எலும்புகள் இருக்கிறது. Today we see all the children of God, most of the children of God, they have the bones. உபதேசம் தெரியும். They know the doctrines. மனந்திரும்புதலை பற்றிய உபதேசம். About the repentance. ஞானஸ்நானத்தை பற்றிய உபதேசம். About doctrines of baptism. அபிஷேகத்தை பற்றிய உபதேசம். Doctrine about anointing. வேறுபாட்டின் ஜீவியத்தை பற்றிய உபதேசம். Doctrines about the life of separation. தெய்வீக சுகத்தை பற்றிய உபதேசம். Doctrine about divine healing. பரிசுத்த ஜீவியத்தை பற்றிய உபதேசம். Doctrine about holy life. விசுவாச ஜீவியத்தை பற்றிய உபதேசம். Doctrines concerning faith life. ஜெய ஜீவியத்தை பற்றிய உபதேசம். Doctrines concerning victorious life. இதெல்லாம் நமக்கு இப்ப சண்டே கிளாஸ் படிச்சு இன்னும் பல சத்தியங்களை படித்து உபதேசங்களை படிச்சு மனப்பாடமா தெரியும். எலும்புகள் இருக்கிறது. We have studied Sunday class, we have studied all the doctrines and we know all this by heart, so we have the bones. இங்கே உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு தெரிந்த अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த எலும்புகள் இருக்கிறது. I know that for the most of the children who are found here are having the bones. ஆனால் அந்த எலும்புகளுக்குள்ள உயிர் இல்ல. But there is no life in those bones. அது உலர்ந்து போன இடத்துல இருக்கிறது. They are dry. உபதேசம் மனப்பாடமா தெரியும். They know the doctrines by heart. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல உபதேசத்தின்படி ஜீவிக்கிற ஜீவியம் இல்ல. But they do not lead a practical life according to the doctrines. ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய இன்றைக்கு நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு முடிகிறதா? Are you able to lead a life of separation in the places where you study? நீ தேவனுக்காக வேறுபிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தால், If you are a child of God being separated for the Lord, உனக்கு உலக பிரகாரமான friends இருக்க மாட்டாங்க. அவங்களோட பேசி சிரிக்க பரியாசம் பண்ண இப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு செய்யவே முடியாது. ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். You will never have worldly friends. You will never like to talk with them, joke and enjoy the time or pass the time. For the spirit of the Lord will never allow you to do that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, இன்றைக்கு எலும்புகள் உனக்கு இருக்கிறது. Today you've got the bones. வாலிப நாட்கள்ல தேவனுக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டு ஒரு வெளியேறப்பட்ட சத்தியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you into this great truth in your youth.
உங்கள பலரும் வருடக்கணக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் பிறந்ததே இந்த பெந்தகோஸ்து குடும்பத்திலே பிறந்திருக்கிறீர்கள். Many of you have come to this faith half the way in your life and many others have been born Pentecostals. நீங்கள் படிக்கிற இடங்களிலே, வேலை பார்க்கிற இடங்களிலே இன்றைக்கு உங்களுடைய சீவியம் எப்படி இருக்கு என்பதை நிதானித்து பாருங்கள். Just think as to how your life is today in the places where you study and in the places where you work. கர்த்தருக்காக உலர்ந்து போன எலும்பாய் அல்ல, உயிருள்ள எலும்பாக, உபதேசத்துக்காக ஜீவிக்கிற எலும்பாக, தேவனுடைய பிள்ளையாக ஒரு தானியேலை போல காணப்படுகிறீர்களா? Are you a living bone for the Lord or are you a dry bone? And I want to know if you're a living bone for the Lord as Daniel was. இன்றைக்கு வாழ்வர்களாகிய நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Today as youths, how many of you are leading a life pleasing unto the Lord? ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவன் கொடுக்கிற 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் அவரோடு செலவழிக்கிறீர்கள்? Of the 24 hours a day that the Lord is giving you, how many hours do you spend with the Lord? நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். We have come to the last days. இப்போ பாருங்க, ஒரு பெரிய பிசினஸை கொடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்றான்? பிசாசு பிரேத குழியில கொண்டு தள்ளுகிறான். After doing a great business, the Satan is pushing to the child of God into the grave. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling you one thing. தேவ சமூகம் இல்லாத இடம் ஒரு பெரிய அரண்மனையா இருந்தாலும், உலக இன்பம் தரக்கூடிய இடமா இருந்தாலும், தேவ சமூகம் எங்கு இல்லையோ அதுவே பிரேத குழி, அதுவே நரகம். Be it a great palace or a place where you have all the pleasures of this world, if that is a place without the presence of God, that is a grave and that is also a hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போனாலும் சரி, in this way you may be occupying great positions in this world. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும்போது, each step you take, நீங்கள் ப்ரோமோஷன் ஆகி மேலே போகும்போது, when you go higher up in the ladder after receiving promotion, படிப்பை முடித்து மேல் படிப்புக்கு போகும்போது, after you start finish your studies and go for higher education, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். If you are the child of God, you have to think one thing. இந்த அதிகமான படிப்பு தேவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை குறைத்திருக்கிறதா? Is this studies given a division between me and my God? என்னுடைய ஜெப ஜீவியம் குறைந்திருக்கிறதா? Is my prayer life gone down? என்னுடைய வேத வாசிப்பு குறைந்திருக்கிறதா? Is my Bible reading gone down? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, எலும்புகள் உபதேசத்தை காட்டுகிறது. These bones show the doctrines. இரண்டாவது நரம்புகள், second the sinews, அது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. That shows the fellowship. மூன்றாவது மாம்சம், third is the flesh, அது அப்பமிக்கதிலே காட்டுது, இயேசுவோட மரணத்தோடு ஐக்கியப்படுவது. That shows the breaking of the bed that is associated with the death of Jesus. அல்லது இயேசுவோட பாடுகளை தியானிப்பது, that is meditating upon the sufferings of Jesus. நான் வருமளவும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். You are announcing my death until I come. அதுதான் மரணத்தை தெரிவிக்கிற அப்பமிக்கதில் என்று சொன்னால் அந்த பரிசுத்த மந்தியிலே பங்கெடுப்பது. Breaking of bread shows taking part in the Lord's communion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக நாம் பாடுபடுவது, suffering for the sake of Lord Jesus Christ and his gospel, அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படுவதை காட்டுகிறது. And shows the association we have and the service with the suffering. அடுத்து தோல் ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. Finally the skin shows the prayer life. இன்றைக்கு உங்களுடைய ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your prayer life today? ஒரு நாள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? How many hours a day do you pray? கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். Just examine yourself. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு சரீரம். All this put together is a body. எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல், இது சேர்ந்தது ஒரு சரீரம். Bones, sinews, flesh and skin put together is a body. இதுதான் சபையை காட்டுகிறது. This shows the church. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. The church that is the body of Christ. ஆகவே இன்றைக்கு சபையிலே நாம் காணப்படுகிறோம். Today we are in the church. ஆனால் அந்த சபைக்குள்ள என்ன இல்ல? உயிர் இல்ல, ஆவி இல்ல. But there is no life in this church. நமக்கு சரீரம் இருக்குது. We have a body. ஆனா செத்து போன நிலவரத்தில் இருக்கிறது. But it is in a dead state. ஜீவனற்ற நிலவரத்தில் இருக்கிறது. It is a body without life. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கிறோம். That is why in the book of Revelations we read. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Though you are called as living yet you are dead. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். You are called as living. ஆனால் செத்தவனாய் இருக்கிறாய். But are dead. அருமையான தேவனுடைய பிள்ளை, dear child of God, இன்னைக்கு உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your life today? உனக்குள்ளே உயிர் இருக்கிறதா? Is there life in you? உனக்குள்ளே அந்த எலும்புகள் உயிரோடு இருக்கிறதா? Is the bones in you alive? உபதேசத்தின்படி நீ உண்மையாய் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நீ உண்மையாய் படிக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, குடியிருக்கிற இடங்கள்ல நீ இருக்கிறாயா? Or you true to the doctrine you have learned in your neighborhood, in the places where you study and places where you work? கர்த்தருக்காக உன்னுடைய நண்பர்களே
நீ இழந்திருக்கிறாயா? Have you lost your friends for the sake of God? சிலரோடு உள்ள ஐக்கியத்தை நீ முறித்திருக்கிறாயா? Have you snapped the ties with certain people for the sake of God? இந்த உலகத்தில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறாயா? Are you leading a life of separation in this world? தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் நரம்பு அன்யோன்யத்தை காட்டுகிறது. And the sinner shows the fellowship. Do you have the fellowship with the Lord? நம்முடைய ஐக்கியம் யாரோடு காணப்பட வேண்டும்? With whom should our fellowship be? ஒன்று யோவான்ல யோவான் அப்போஸ்தலன் அப்படி சொல்லுகிறார். Apostle John says in 1 John. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. For our fellowship is with the Father and the Son. நீங்கள் எங்களோடு ஐக்கியப்படுங்கள். And you should also have a fellowship with us. ஒன்று யோவான் 1:3. 1 John 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. That which we have seen and heard declare we unto you, that ye should also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ. இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் அந்த நரம்புகள் அந்த ஐக்கியம் அன்யோன்யம் யாரோடு இருக்கிறது? Today with whom is your sinews and fellowship? உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? Are you having fellowship with the world? உலகத்தாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? Or are you having fellowship with the people of the world? ரட்சிக்கப்படாத நண்பர்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களோடு நெருங்கி ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? Or are you having close association with the people who are not saved including your relatives? அவர்களை விட்டு பிரிந்து வர முடியாத ஒரு நிலவரத்திலே உங்களுடைய ஐக்கியம் தொடர்பு காணப்படுகிறதா? Is your fellowship so strong that you are not able to snap your ties with those people? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 Corinthians 1:9. 1 Corinthians 1:9. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written why the Lord has called you. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful by whom you were called unto the fellowship of his son Jesus Christ our Lord. தேவன் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? Why has God called you? தம்முடைய குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நீ ஐக்கியப்பட வேண்டும். So that you may have fellowship with his son and our savior. ஏதாயிலும் பாவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுமானால் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியாது பிரியமானவர்களே. Dearly beloved, if there is any sin in your life, you cannot have fellowship with Jesus. ஏதோ கூட்டங்களுக்கு வருவோம், சத்தியங்களை கேட்போம், ஆவியில் நிரம்புவோம். We may come to the meetings, we may listen to the truths given here, and we may get filled in the spirit. இயேசுவோடு ஒரு நெருங்கின ஐக்கியம் இருக்காது. But you will not have a close association with Jesus. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life like that. உங்களோடு ஒரு நண்பனை போல இயேசு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. As there's a life for you with Jesus as a close friend for you. இந்த உலகத்துல நீங்கள் இயேசுவை நண்பனாக்கி கொண்டால், Today if you have Jesus as your friend in this world, எல்லா உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். All things will be subject unto your feet. இயேசுவுக்கு நிகரான ஒரு நண்பன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. There is no other friend as Jesus is for us in this world. அந்த இயேசுவோடு ஐக்கியப்படும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். God is calling you so that you may have that fellowship with Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நண்பனை போல அவரை நீங்கள் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். Oh, develop a fellowship with Lord Jesus Christ as your friend. ஒரு நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். You develop that fellowship. உங்களுடைய நரம்பு அப்படிப்பட்ட நரம்பாக மாறட்டும். Let your sinews be in that fashion. தோல் ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. Skin shows your prayer life. ஜெபிக்கிற மனுஷர்களாய் நாம் மாறுவோம். Let us become prayer warriors. முழங்கால் நிற்கிற மனிதர்களாய் மாறுவோம். Let us be people on knees. நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை வழியாக கடந்து போறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். In case you are crossing through a great problem. ஒரு பெரிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. You have a great need. அங்கும் இங்கும் அலைகிறீர்கள். You're running helter skelter. மனித உதவியை நாடுகிறீர்கள். You're seeking the help of men. நீங்கள் மலையைப் போல பர்வதத்தைப் போல நம்பியிருக்கிற எல்லாரையும் தேடி போகிறீர்கள். You are going in seek of people who are like mountain in your eyes. ஆனால் ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. But none is there to help you. நீங்கள் ஒன்று செய்யுங்கள். Just do one thing. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I'm giving you a secret. ஒரு மணி நேரம் முழங்கால நின்று ரெண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராய் உயர்த்துங்கள். Stand on your knees for an hour and lift up your hands towards heaven. உங்களுடைய எவ்வளவு நேரம் அந்த மணி கணக்கு கூடுகிறதோ, as your hours of prayer increase, நான் சொல்வது குறைந்தது ஒரு மணி நேரம். I'm telling you at least one hour. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீங்கள் எவ்வளவு அதிகமாய் முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி கதறுகிறீர்களோ, கெஞ்சுகிறீர்களோ, as long as you stand on your knees and look unto God and cry, எவ்வளவு அந்த தோல் அந்த ஜெபஜீவி உங்களுக்குள்ள உண்டாகிறதோ, and the amount of skin or the prayer life that which is increasing in you, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே எலும்புகள் நரம்புகள் மாம்சம் இதெல்லாம் பாதுகாக்கிறது இந்த தோல் தான்.
It is a skin that protects the bones, sinews and flesh in a man. தோலினால் தேவன் நம்மை மூடியிருக்கிறார். The Lord has covered us with skin. அது நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. That is a protection. அதுவோல் ஜெபஜீவியம் அருமையான தேவன் டெப்பிளை உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. Similarly, O child of God, this prayer life is a protection for you. இப்ப பாருங்க ஆவிக்குறிய பிரகாரமாக எலும்புகள் இருக்கிறது. Spiritually, we can say of bones. ஒரு தேவன் டெப்பிளைக்கு இன்னொரு தேவன் டெப்பிளைக்கு ஐக்கியம் இருக்கிறது. There is a fellowship with one child of God and the other. இந்த ஐக்கியத்தை குறித்து நரம்புகளை குறித்து நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். And I'm telling you that this fellowship is a sinews. இது ஒரு சபையை காட்டுகிறது. This shows the church. எலும்புகள், நரம்புகள், மாம்சம், தோல் அது சரீரம். That is bones, sinews, flesh and skin, that is a body. கொலோசியர் 1 அதிகாரத்தில் வாசிக்கும்போது When we read in Colossians chapter 1 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று படிக்கிறோம். We read that the church that is the body of Christ. அது சபையாகிய சரீரத்துக்கு அவரே தலையானார். That is he is the head of the body that is the church. கொலோசியர் 1:18 Colossians 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார். And he is the head of the body, the church. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus say here? இந்த சபையை நாம் வந்திருக்கிறோமே, நாம் கூடியிருக்கிறோமே, இந்த சபையை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார். We who have gathered here as a church, God is comparing it to his body. வேதத்தில் ரெண்டு சபை காணப்படுகிறது. In the scripture we see of two churches. முழு உலகத்திலும் பல சபை காணப்படுகிறது. There are many churches in this world. ஆனா வேதத்தில் ரெண்டே ரெண்டு சபை இருக்கிறது. But according to the scripture there are just two churches. முதலாவதாக அப்போஸ்தலர் 2:47 First in Apostles Acts of Apostles chapter 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Praising God and having favor with all the people and the Lord added to the church daily such as should be saved. இங்க ஒரு சபையை குறித்து பார்க்கிறோம். Here we see of a church. இந்த சபைக்கு மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Greek language the church is called as ecclesia. இது வெறும் ஒரு ஐக்கியம், ஒரு கூட்டம். This was just a gathering. ஆனால் நாம் வாசித்த கொலோசியர் 1:18 வாசித்தோமே. But in Colossians 1:18 we read சபையாகிய சரீரம். That is the church that the body of Christ. அது சரீரமாகிய சபை என்று எபேசியர்ல படிக்கிறோம். In Ephesians we see that body the church. அது சோமா எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. That is called as சோமா எக்லீசியா in Greek. இப்பொழுது கேள்வி, நீ எக்லீசியா என்கிற சபையில் இருக்கிறாயா, சோமா எக்லீசியா என்கிற சபையில் இருக்கிறாயா? Now the question is, are you in the church ecclesia or are you in the church soma ecclesia? இப்ப ecclesia என்கிற சபையில இருந்தா உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் இருக்காது. In the church, that is in the ecclesia, you will not have fellowship one with the other. பாக்கும்போது ஹாய் அப்புறம் பாய் என்று சொல்லிட்டு போவீங்க. On seeing one another you say hi bye and go. இவ்வளவுதான் உங்களுடைய ஐக்கியம் காணப்படும். That is the limit of your fellowship. ஆனா சோமா எக்லீசியான என்ன? But what is the meaning of soma ecclesia? அது சரீரமாகிய சபை. That is the body the church. இப்ப கால்ல ஒரு முள்ளு குத்திச்சுன்னு வெச்சுக்கங்களே. In case there is a thorn pricking your leg. யாரு சொல்ல வேண்டாம் கால்ல முள்ளு குத்திருச்சு கண்ணே கண்ணே கலங்கு. Nobody need tell the eyes oh there is a thorn in your leg so eyes you must go misty. பிரசங்கம் பண்ண வேண்டாம். We need not go preaching to it. கண்ணே கண்ணே please கலங்கு கால்ல முள்ளு குத்திருச்சு. Oh eyes please shed tears for there is a thorn pricking the leg. இல்ல கால்ல முள்ளு குத்திச்சுனா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா கலங்கும். No when there is a thorn prick in the leg instantly the eyes will turn misty. இந்த கை என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த முள்ள எடுக்க போகும். Now automatically the hand will go to the leg to remove the thorn. இந்த வாய் என்ன செய்யும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால் இயேசுவே என்று கூப்பிடும். உலகத்தான அந்த அம்மான்னு கூப்பிடும். This mouth on its part if it is a saved person it will cry out saying oh Jesus. In case he is not a saved person he'll cry out oh mother. இதான் 1 Corinthians 12 படிக்கிறோம். இதான் சபை. This is a one church we read in 1 Corinthians chapter 12. இப்ப ஒரு தம்பி வந்து கென்னடி வந்து கால் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose we consider Kennedy as the leg. ஜெயசீல வந்து கை. Jayseel is a hand. தயா வந்து வாய். Daya is the mouth. அப்ப கென்னடி கால்ல முள்ளு குத்திச்சுன்னு சொன்னால் If there is a thorn pricking the leg of Kennedy அங்க உட்கார்ந்து தயா என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும் கத்தும் இயேசுவேன்னு கத்தும். Automatically Daya though seated far away it cry out oh Jesus. ஃப்ரண்ட் லைன்ல உட்கார்ந்து ஜெயசீலன் என்ன செய்யும் அந்த முள் எடுக்க கை அது அது நேர காலை தேடி போகும். ஜெயசீலன் may be seated in the front row it will directly go to the legs which is at the back to remove the thorn. இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? Today have you got that fellowship? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை ஒரு அவயம். அதை 1 Corinthians 12 படிக்கிறோம். In 1 Corinthians chapter 12 we read that each child of God is a member of the body. 20 வசனம் முதல். From verse 20. 1 Corinthians 12:20. அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே.
கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவுனை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். 25 வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. Come to the verse 25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் There should be no schism in the body. அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படும்படிக்கு. And that the members should have the care about one another. இப்போ ஒரு பொண்ணு வந்து MBA படிச்சு எழுதுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. In case a girl here is writing her MBA exam. அல்லது ஒரு ME எழுதுறாங்க. Or they are writing their ME exams. இன்னொரு தேவனுடைய பிள்ளை எழுதுறாங்க. And another child of God is also going for the exams. அப்ப அந்த பிள்ளையுடைய பாரம் இந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வேண்டும். The other girl should have a burden saying oh god this girl should clear in first class. இவங்களுடைய பாரம் அந்த பொண்ணு நல்லவ நம்மள போல அதுவும் படிச்சு எழுது நம்மை பார்க்கலாம் அது நல்ல மார்க் எடுக்க வேண்டும். This girl also should have a burden saying that girl is also writing exams like me, she should also score good marks. இப்படி ஒருவரை குறித்து ஒருவர் கவலைப்படுவார்களா ஒரே சரீரமாய் இருந்தால். If they are one body, they should have care one of another. அதுபோல நீங்கள் சோமா எக்லீசியா என்கிற இயேசுவின் சரீரமாகிய சபையில ஒரு மெம்பராய் இருந்தால். So if you're a member of the church of God, Jesus, that is Soma Ecclesia. இனி 26 வசனம் 27 வசனம் வாசிங்க. Let's read verses 26 and 27. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 25 26 27 மட்டும் இங்கிலீஷ்ல வாசிங்க. 25 26 27. But there should be no schism in the body, but that the members should have the same care one for another, and whether one member suffer, all the members suffer with it, or one member be honored, all the member rejoice with it. Now you are the body of Christ and the members in particular. இப்ப நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Now let's all close our eyes. இங்க நாம் நிதானிப்போம். Let us examine ourselves. நீங்க எத்தனை பேர் இங்க கூடி வந்திருக்கீங்க? So many of you have gathered together. ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. You are coming to the presence of God each week. ஒவ்வொரு வாரமும் ஒருவர் சந்திக்கிறீங்க. You are meeting one another each week. ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கலாம். Maybe you are praising one of the Jesus. ஜெசிலன் பார்த்து கென்னடி பிரைஸ் தி லார்ட்னு சொல்லலாம். Kennedy you will say praise the Lord seeing Jesilyn. அப்படி சொல்லிக்கலாம். He can say like that. ஆனா ஜெயசீலனுக்கு குறித்து நாம் பாரப்படுகிறோமா? But do we really have the care about Jaisilan? ஜெயசீலன் ஒரு business ஆரம்பித்திருக்கார் அப்படி. Jaisilan has started a new business. அந்த business ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Oh Lord, it should be blessed. இப்படி ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படுமா? Each should take care of one another. அப்படினால் மாத்திரம் தான் நீங்கள் சரீரமாகிய சபையில இருக்கீங்க. சோமா எக்லீசியா. If you are in that matter only, you are in the body of Christ, that is Soma Ecclesia. இல்லாவிட்டா வெறும் எக்லீசியாவுல இருக்கீங்க. Or is you are in that Ecclesia alone? எக்லீசியா இயேசுவின் ரகசிய வருகைக்கு போக போறது இல்ல. Ecclesia will not be caught up in the secret coming of Jesus. சோமா எக்லீசியா என்று அழைக்கப்படுகிற அவருடைய சரீரமாகிய சபையே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. சோமா எக்லீசியா, that is the body, that is the church, will be found in the secret coming of Jesus. அதற்கு காரணம் என்ன? What is the reason? இன்றைக்கு எலும்புகள் இருக்கிறது. Today there are bones. நரம்புகள் இருக்கிறது. There are sinews. மாம்சம் இருக்கிறது. Flesh is there. தோல் இருக்கிறது. And skin is also there. ஆனால் அது உயிரற்றதா இருக்கிறது. But is lifeless. அதற்கு தான் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். And that is why the Lord said it to the prophet, மனுபுத்திரனே, O son of man, காற்றை நோக்கி தீர்க்கதரிசன உரை, prophecy unto the wind from the four directions. அப்பொழுது காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து ஒரு ஆவி வரும். Then the spirit will come from the four directions of the wind. அது எலும்புகளுக்குள்ள பிரவேசிக்கும். It will enter into the bones. அது நரம்புகளுக்குள்ள பிரவேசிக்கும். It enter into the sinews. அது மாம்சத்துக்குள்ள பிரவேசிக்கும். It enter into the flesh. அது தோலுக்குள்ள பிரவேசிக்கும். And also into the skin. மாத்திரமல்ல தேவ சேனையாய் அது மாற்றும். Not only that, it will make them into a great army of God. இந்த ஆவி எதை காட்டுகிறது? What does the spirit show? இந்த கிருபையின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவி எதை காட்டுகிறது? What does the spirit show in us who are in this dispensation of grace? பின்மாரின் அபிஷேகமே That is a latter anointing. பின்மாரின் அபிஷேகமே அந்த ஆவி. That the spirit is a latter anointing. இதோ அந்த ஆவியை பார்த்து நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். Behold, we are prophesying unto the wind. பின்மாரின் அபிஷேகமே. Oh latter anointing. ஓ பின்மாரின் அபிஷேகமே. Oh latter anointing. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு. So that these people may live who have been slain. அந்த வசனத்துல படிக்கிறோம். We read in that verse. மனுபுத்திரனே நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. Prophecy, O son of man, unto the wind. கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு.
These people are slain so that they may live. ஆவியே இவர்கள் மேல் வந்து ஊது. Oh breath, breathe upon them. அந்த தீர்க்கதரிசனத்தை நான் உரைக்கிறேன். I'm telling that prophecy. இதோ நாங்கள் உரைக்கிறோம். Behold, we are telling it out. நமக்கு ஒரு பின்மாரின் அபிஷேகம் தேவை. We need a latter anointing. ஒரு பின்மாரின் மலை தேவை. We need a double fold. இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் தேவ சேனையாய் மாற வேண்டும். We have to become the army of God in this evil world. இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும். Each child of God is listening to this word. அந்திக்கிஸ்தின் ஆவியை ஜெயிக்கத்தக்கதாக. So that we may overcome the spirit of Antichrist. அந்திக்கிஸ்தின் வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதாக. So that we may overcome the power of Antichrist. கிறிஸ்துவின் சேனையாய். As is the army of Christ. தேவ சேனையாய். As the army of God. படிக்கிற இடங்களிலே. In the places where we study. வேலை பார்க்கிற இடங்களிலே. In the places where we work. உங்கள் எல்லா பிரெண்ட்ஸ்களுக்கு முன்பாக. Before all your friends. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. Not the life you had led so far. இதுவரை நீங்கள் பல கதைகளை பிரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து பேசியிருப்பீர்கள். Till now you would have chatted a lot of stories with your friends. அவர்கள் சொல்கிற உலக பிரகாரமான கதைகளை கேட்டிருப்பீர்கள். You would have listened to the worldly gossip. ஆனால் கர்த்தர் உங்களை இப்போது தேவ சேனையாய் மாற்றுகிறார். But the Lord is now changing you into the army of God. சுலமத்தியை குறித்து படிக்கிறோம். We read about the Shulamite. திரும்பி வா, திரும்பி வா. Oh, return, return. சுலமத்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. Oh, Shulamite, return so that we may see you. சுலமத்தின் இடத்தில் என்னதை பார்க்கிறீர்கள்? What do you see in the Shulamite? அவர்கள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். In the book of Songs of Solomon, we read that she is compared to two armies. அந்த சுலமத்தி நீயே. You are the Shulamite. இன்றைக்கு உன் நண்பர்கள் சொல்ல வேண்டும். Today your friends should say. உன் பெயரை சொல்லி சொல்ல வேண்டும். They should call out your name and say. உன்னிடத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். I see a difference in you. உன் பேச்சிலே வித்தியாசம். There is a change in your talks. உன் நடக்கையிலே வித்தியாசம். There is a change in your behavior. உன் பார்வையிலே வித்தியாசம். There is a change in your looks. திரும்பி வா, திரும்பி வா. To return, return. உன் பெயரை சொல்லி உன் நண்பர்கள் சொல்ல வேண்டும். Your friends should call you by your name and say. உன் உறவினர்கள் சொல்ல வேண்டும். Your relatives must say. உன் பெற்றோர் சொல்ல வேண்டும். Your parents must say. இதோ உன்னிடத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். Behold, I'm able to see a change in you. சுலமத்தின் இடத்தில் என்னத்தை பார்க்கிறீர்கள்? What do you see in the Shulamite? அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். She is equal to two armies. அந்த இரண்டு சேனை என்ன? What are the two armies? ஒன்று புதிய எருசலேம். One is New Jerusalem. மற்றொன்று சியோன். The other is Zion. இந்த கூட்டத்திலே ரெண்டு கூட்டம் இருக்கிறது. Here in this group also I find two groups. ஒன்று எருசலேம். One is Jerusalem. மற்றொன்று சியோன். The other is Zion. இதோ கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். Behold, the Lord is sending his spirit. அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தபோது. When Ezekiel prophesied the other day. அன்றைக்கு ஆவி இறங்கினது போல. When the spirit came down. இதோ நாங்கள் பின்மாரின் அபிஷேகத்தை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். Behold, we are prophesying to the latter anointing. பின்மாரி ஆவியே. Oh, latter spirit. பின்மாரின் அபிஷேகமே. Oh, latter anointing. இதோ கொலையுண்ட இவர்கள் மேல். These people have been slain. இந்த வார்த்தையை கேட்கிற யாவர் மேல். All the people who are listening to this word. நீர் வந்து இறங்குவீராக. Come and descend on them. உம்முடைய பிள்ளைகள் தேவ சேனையாய் மாறுவார்களாக. Let the children be turned into the armies of God. புதிய எருசலேமாய் மாறுவார்களாக. Let them become new Jerusalem. சியோனாய் மாறுவார்களாக. Let them become Zion. ஓ சபலவங்கரபாதுடி பலானியா இவங்கரபோ சபலவானிக்கத்துனா. ஒரு ஆவி நம்மை நோக்கி இறங்கி வருகிறது. A spirit is coming towards us. ஒருவராயிலும் மௌனமா இருக்காதீங்க. Everybody, you should not keep quiet. இந்த கூட்டம் முடிய போகிறது. It's going to come to an end. இந்த ரெண்டு நிமிடங்கள் தான். Just two more minutes. உன் முழு பலத்தோடு உன் வாயைத் திற. With all your strength, open up your mouth. தேவனை மகிமைப்படுத்து. Glorify God. அந்த பின்மாரி அபிஷேகத்தை வருந்தி கூப்பிடு. Ask for the latter anointing. நான் ஜெயாளியாய் மாற வேண்டும் என்று வாஞ்சி. Desire so that you may be an overcomer. இயேசுவின் ரகசிய வரைக்கு நான் போக வேண்டும் என்று வாஞ்சி. You should have a desire to be caught up in the secret coming of Jesus. கர்த்தாவே பிரேதக் குழியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரோம் என்று சொல். Oh Lord, lift me up from the graves. ஒவ்வொருவர் வாயை திறந்து சொல்லுங்கள். Open up your mouths and say. பிரேதக் குழியை விட்டு என்னை வெளியே கொண்டு வாரோம். Oh Lord, bring me out of the graves. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த கர்த்தாவே. Oh Lord, literally you brought the Israelites out of the graves. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அல்லவோ? Aren't we spiritual Israelites? தேவ சேனையா எங்களை மாற்றும். Changes in the armies of God. அநேகர் மேல் அந்த ஆவி வந்து இறங்குகிறதை நான் காண்கிறேன். I can see the spirit descending of many of you. இப்போதே ஒரு புதிய அபிஷேகத்தை. Now a new anointing. இதுவரை நீ பேசிராத புதிய பாஷையை. New tongues that you haven't spoken till now. இதுவரை நீ அனுபவித்திராத ஒரு புதிய அபிஷேகத்தை. The new anointing till now you haven't experienced. கர்த்தர் இப்போதே ஊற்றுகிறார். The Lord is pouring right now. சபல வங்கரவா துதி பலானியா இவங்கரவு சபல. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Dear child of God.
ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்வாயாக. You should understand one thing. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் மற்றவர்கள் எண்ணுவது போல மற்றவர்கள் பேசுவது போல ஒரு கட்டுக்கதை அல்ல. The scripture that has been given by God to us is not a fable like the other things that other people have. இதோ உன்னை கண்களால் படத்தோடு பார்த்தாயே தேவன் உரைத்த தீர்க்கதரிசனங்கள் எப்படி நிறைவேறியிருக்கிறது என்று. By your own eyes you have seen the pictures how the prophecies told by God have been fulfilled. இதுவரை நீ உன்னை குறித்து கவலைப்பட்டாய். Till now you have been burdened about yourself. நான் மற்றவர்களை பார்க்கல நல்ல மார்க் வாங்க வேண்டும். I must be better than the others. சண்டே கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டும். I must get the first mark in Sunday class. இது உலகத்தாரின் ஆவி. This is the spirit of the worldly people. இன்றிலிருந்து நீ ஒன்று செய்ய போகிறாய். From today you are going to do another thing. என் சகோதரி நல்ல மார்க் வாங்க வேண்டும். My sister should get good marks. என் தோழி நல்ல மார்க் வாங்க வேண்டும். My friend should get good marks. இப்படி நீ ஒன்றை குறித்து ஒருவரை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து இன்னொரு தேவனுடைய பிள்ளை கவலை When one child of God takes a care and burden about another child of God, நீ கிறிஸ்துவின் சரீரமாய் சபையில அந்த சோமா எக்லீசியாவுல ஒரு அவயமாய் மாற்றப்படுகிறாய். You become the member of the church, the body of Christ, that is Soma Ecclesia. மனவாளாய கிறிஸ்து வந்து உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போக போகிறார். Christ the bridegroom will come and take you away. அது எவ்வளவு ஆனந்தம். That is a very rejoiceable thing. அது எவ்வளவு மகிமை. That is a glorious thing. அது எவ்வளவு சந்தோஷம். That is joy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் சபையாய் மாற்றப்பட்டு We have been changed as the body of Lord Jesus Christ, the church. அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவோமாக. Let us get ready for the secret coming. அதற்கு முன்பாக. Before that. அந்த விண்மாரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு. Receiving a latter anointing. இன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரேல் தேசம் எல்லா வல்லரசு நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தேவ சேனையாய் இந்த உலகத்தில் இருப்பது போல. As a literal Israel is posing a challenge to all the superpowers and has risen as a great powerful army. தேவின்மாரின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளும்போது When you receive the latter anointing நீ படிக்கிற இடத்துல எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய ஒரு தேவ சேனையாய் நீ மாறுவாய். You will be an army of God opposing a challenge to all the others there. நீ படிக்கிற இடத்திலே The place where you study நீ வேலை பார்க்கிற இடத்திலே The place where you work நீ குடியிருக்கிற இடத்திலே In your neighborhood ஏன் இந்த உலகத்திலே Also in this world இந்த மதுரை பட்டணத்திலே In the city of Madurai எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய ஒரு தேவ சேனையாய் கர்த்தர் உன்னை மாற்றத்தான் போகிறார். The Lord is surely going to change into an army of God posing a challenge to everyone there. அந்த கிறிஸ்துவின் ஆவியை பகுத்தறிவோமாக. Let us discern the spirit of Antichrist. பிரேத குழியை விட்டு வெளியே வருவோமாக. Let us come out of the graves. அந்த பிரேத குழியை விட்டு வெளியே தேவன் கொண்டு வரும்படியாய் கதறுவோமாக. Let us cry to the God so that he may bring us out of the graves. தேவ சேனையாய் நான் மாற வேண்டும் என்கிற ஒரு தவிப்பு உண்டாகட்டும். Let us have a groaning within ourselves that we should become the army of God. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.